அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் ரீசெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட்டோடு வந்திருக்கேன். இந்த ஜாப் அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிஃபிகேஷனாக இருக்கும். இந்த வீடியோவோட தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுமையாக பார்க்கணும். அப்போ தான் தகவல் வந்து முழுமையாக புரிய வரும். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அருமையான ஜாப் அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இங்கேருந்து கொடுத்துருக்க ஜாப் கால் ஃபார் இது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எம்எஸ்சி பிஇ பிடெக் இந்த மாதிரி எந்த கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அந்தந்த தகுதிக்கு ஏற்ப போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இந்த என்னென்ன போஸ்ட்டுக்காக கால் ஃபர் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேக்கன்சிஸ், அதுக்கான சேலரி என்ன, ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். வீட்டில் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டு பார்ட் டைமாகவோ அல்லது முழு நேரமாகவோ இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணவ மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் நீங்கள் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் வேலை பார்க்கலாம். இந்த வேலையில் நீங்கள் முதலீடு எதுவும் செய்யாமல் மாதத்திற்கு 20,000 மேலாக சம்பாதிக்கலாம். அத்துடன் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தங்களுடைய சம்பளம் போதாத பட்சத்தில் 2வது வருமானம் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் தாராளமாக இந்த பணியை தொடர்ந்து செய்யலாம். இந்த பணியில் சேர விரும்பவர்கள், இந்த பணி பற்றின விவரங்களை அறிய விரும்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் ஆஃபர் பார்த்திங்கன்னா August 24 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட், குவாலிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் போஸ்ட், டியூரேஷன் அண்ட் டெய்லி வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் 6 மந்த்ஸ். சேலரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 760 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2, இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா எம்காம் எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9 போஸ்ட் வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 மந்த்ஸ் டியூரேஷன். இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பர் டேக்கு 713 ரூபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது டிகிரி வந்து டிகிரி இன் சயின்ஸ் ஆர் ஆர்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு டைப்பிங் இந்த கேட்டகரியில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்பர் ஆஃப் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் 6 மாதம். பர் டே சேலரி பார்த்திங்கன்னா 448 ரூபா சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூன், இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 3 வேக்கன்சிஸ் இருக்குது 6 மாதத்துக்கு. சேலரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 391 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே 10th+2 டிப்ளமோ இந்த மாதிரி டிகிரி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் அவங்க படிச்சிருக்கணும், கரஸ்பாண்டன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படிங்கிற ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் டு தி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் மோர் தென் 5 டைம்ஸ் தென் இயர் ரிட்டன் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் டு ஷார்ட்லிஸ்ட். அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இன்டர்வியூக்கு கால் ஃபர் இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மேலே. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அது டிசரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூக்கு வர்றப்ப அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. டிஏ அண்ட் டிஏ இதெல்லாம் வந்து இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டை வர்றப்ப அது வந்து பே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஜாபுக்காக செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து உடனடியாகவே ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 6 மந்த் பேஸில் தான் இந்த ஜாப்புக்காக அப்ளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் மேலேயே கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் பார் டெம்பரரி போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து டெம்பரரி போஸ்ட்டு தான், ஆனால் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கிறது ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு தடவை நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.